வெல்கம் டு குட்டிஸ் லைஃப். நான் தான் உங்கள் நிதேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கிற வாட்டர்மெலன் ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த சம்மரில் நிறைய வாட்டர்மெலன்லாம் வாங்குவீங்க. அந்த வாட்டர்மெலனை நீங்கள் வச்சு நிறைய ஜூஸ் தான் போடுவீங்க, ஜூஸு மில்க் ஷேக்லாம் செய்வீங்க. இன்றைக்கி நான் வித்தியாசமாக ஜெல்லி செய்ய போகிறேன். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் தாங்க. ஆ, நான் இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கிறேன் குளிக்கி சோடா, அதுக்கப்புறம் குளிக்கி சர்பத், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்ஜா சோடா போட்டிருப்பேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், ஐ பட்டன்லேயும் தந்துடுறேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது என்னென்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன், கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் சுகர். இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலனை ஜூஸ் ஆக்கிக்கலாம். நான் ஜாருக்குள்ளே வாட்டர்மெலனை போட்டேன், அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக அடிச்சா போதும், ஏன்னா தண்ணியாக தான் இருக்கும் வாட்டர்மெலன். போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அப்புறங்க அப்படியே தண்ணியாக கீழே ஊற்றுது. நீங்கள் கிளைய விடுங்க, அப்போ தான் அந்த கட்டிலாம் நவுந்துட்டு அந்த தண்ணிலாம் உள்ளே போவோம். நல்லா வடிகட்டலாம். நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இதில் 3 கப் வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. இதில் நம்ம 1/2 கப் சுகர் சேர்த்து கலக்கணும். கலக்கிக்கலாம். இதுக்கு ஃபுட் கலர்லாம் தேவையில்ல, உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் நல்லா கலக்கி விட்டே இருக்கணும். வாட்டர்மெலன் ஜூஸில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜூஸை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை கை எடுக்காமல் அப்படியே இதில் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். இது ஊற்றுனா லைட்டாக கலர் மாற்றிப்பாங்க பிங்காக. பாருங்கள், அப்படியே வர வர திக்காகிட்டே இருக்குது, லைட்டாக திக்காக இருக்குப்பாங்க. ஜெல்லி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு தோணுது எப்போ சாப்பிடுவோன்னு. அரோமாலாம் சூப்பராக வருது இந்த வாட்டர்மெலன் ஜூஸோட அரோமா. இப்போ நம்மளோட ஜெல்லியோட செகண்ட் ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சோண்டு ஆற வைக்கணும். ரொம்ப ஆற வச்சா இங்கே கெட்டி ஆகிடும். ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட். இப்போ நாம் ஆற வச்சு எடுத்தாச்சு, நல்லாயிருக்கு பாருங்க டிக்கா. இந்தமாரி நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். எந்த பவுலில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும், நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகும். நம்ம கிளாஸ் பவுலில் ஊற்றி வச்சாச்சு. நான் 2 கிளாஸாக ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஒரு பெரிய கிளாஸ் பவுல், இல்லை வந்து பெரிய பிளாஸ்டிக் பவுலாக கூட ஊற்றிக்கலாம். என்ன வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 இதை ஊற்றி வச்சுக்கிறேன். நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். 2 hours later. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் கழித்து நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஆடுது, நல்லா தலக்கு மணக்குன்னு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ஸ்கூல்லேயே நிற்க மாட்டேது, அவ்வளோ தரக்கா தலக்கு முடக்கம் இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கா. அந்த சக்கரை எல்லாமே இனிப்பு லைட்டாக, அந்த வாட்டர் மெலன் இருக்கிற புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. தலக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.